श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणम्। सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। उकारस्वन्धकारो वैरुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वा गुरुरित्यभिधीयते। ॐ सहनावतु, सहनौ भुनक्तु, सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्तिश्शान्तिश्शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीं अष्टादशाध्यायिनीं त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीं। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजात ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः भोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सस्सुदीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् वसुदेवसुतं देवं कंसचानूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। ॐ न मे पार्थास्ति कर्तव्यं त्रिषु लोकेषु किञ्चन नानवाप्तमवाप्तव्यम् वर्तयेव च कर्मणि। हे पार्थ, न मे त्रिषु लोकेषु किञ्चन कर्तव्यमस्ति, न अनवाप्तं न आप्तव्यम् अवाप्तव्यं कर्मणि वर्तः एव। எனக்கு செஞ்சு அடையணுங்கிறதோ நான் இன்னும் அடையாததுங்கிறதோ எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றார் பகவான். கர்த்தவியம்னா செய்துதான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு தன்மையான விஷயங்களை கர்த்தவியம்னு சொல்றோம். ஞானியாக இருந்தாலும் ஈஸ்வரனாக இருந்தாலும் இன்னது இருந்தாதான் அவனுக்கு பூர்ணத்துவம் அப்படிங்கிற நிலை இல்லைங்கிறதுனால எனக்கு கர்த்தவியம்னு ஒன்றும் இல்லை அப்படின்னு இங்க தன்னை ஈஸ்வரனாகவும் தத்துவவித்தாகவும் எடுத்துட்டு பேசுறார் பகவான். ஒரு ஞானிங்கிற பட்சத்திலையும் சர்வான் காமான் சமஷ்ணுதே அப்படின்னு சொல்றது சாஸ்திரம். பிரம்மணா அவிபஷ்சிதா, எல்லா இஷ்டாபூர்த்தங்களும் பிரம்ம ஜானத்தோடு கூட ஒருத்தன் அடைகிறான். அப்போ எப்படி அடைகிறான்? ஒரு ஒரு தனித்தனியா நம்மெல்லாம் அடையிற மாதிரி இது எனக்கு வேணும் அது எனக்கு வேணும் இது இருந்தாதான் நான் பூரணம் அப்படிங்கிற நிலை இருக்கும்பொழுது ஒன்னு ஒன்னுத்தியா தனித்தனியா அடையிறானா அப்படின்னு கேட்டா ஒரே க்ஷணத்துல எப்படி அத்தனையும் அடைய முடியும்?
அப்ப கர்த்திருவ போக்திருத்துவம் இதுக்கு அடிப்படையான காரணம் என்ன? அந்த காரணத்தை வந்து அட்ரஸ் பண்ணிடுறது சாஸ்திரம். நான் போக்தா, இந்த போகங்கள் எனக்கு ஏற்பட்டால் மட்டும்தான் நான் சந்தோஷமாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிற ஒரு தன்மையையே சாஸ்திரம் மாத்துறதுனால, விரும்புகின்றவன் இது இருந்தாதான் நான் பூர்ணமாக இருப்பேன்ற அந்த நிலையே மாறிடுறதுனால அதுக்கான பலன்களும் ஃப்ரூட்ஸும் தானா அடைஞ்சதுக்கு அர்த்தம் ஆயிடுறது. அதனால நமே பார்த்தாஸ்தி கர்த்தவியம். ஆனா இது எந்த கான்டெக்ஸ்ட்ல சொல்றாரு, இருந்தாலும் நான் கர்மாவை செஞ்சுட்டுதான்ப்பா இருக்கேன் அப்படின்ற அர்த்தத்துல இங்க பகவான் சொல்றாரு. எதிஹ்யகம் நவர்த்தேயம் யாது கர்மண்ய தந்திரிதா மம வர்த்மானு வர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வசா. பிருது வேந்து பார்த்தன், ஹே பார்த்த, எதி ஹியகம்ன வர்த்தேயம், நான் இயங்காமல் இருந்தால், ஜாத்து கர்மணி அதந்திரிதா, அதந்திரிதானா லேசியாக, லேசியாக இல்லாமல், தந்திரிதான லேசி அதந்திரதா சோம்பேறியாக இல்லாமல் நான் இந்த கர்மாவெல்லாம் செஞ்சுண்டு நித்தியம் செஞ்சுண்டு இல்லாமல் இருந்தால், மம வர்த்மா அனுவர்த்தந்தே மனுஷ்யாக, ஹே பார்த்த, இங்க ஈஸ்வரனா எடுத்துக்கிறாரா இல்ல தன்னை கிருஷ்ணன் அவதாரமாக எடுத்துக்கிறாரா அப்படின்னு பார்க்கணும் இல்லையா. ஏன்னா அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்ல போறார், உத்சீதேயு ரிமே லோகாஹ ந குரியாம் கர்ம சேதகம் சங்கரஸ்ய ச கர்த்தாஸ்யாம் உபஹன்யாம் இமா பிரஜாஹ. ரெண்டு சேர்த்தே பார்த்துடலாம், உத்சீதேயு ரிமே லோகாஹ ந குரியாம் கர்ம சேதகம் சங்கரஸ்ய ச கர்த்தாஸ்யாம் உபஹன்யாம் இமா பிரஜாஹ. உபஹன்யாமி, இந்த பிரஜைகள் ஜனங்கள் நாசத்தை அடைகிறார்கள்னு சொல்ற. இப்போ ஈஸ்வரன் வந்து சர்வவியாபி, ஜெகத்தே ஈஸ்வரன் தான், ஜெகத் சர்வமாகவும் இருக்கார், நம்ம எல்லாமே ஈஸ்வரன், ஈஸ்வரனுடைய ஒரு மாயினாலதான் ஜெகத்து தெரியறதுன்னு எடுத்துக்கிற பட்சத்துல, அப்போ உபஹன்யாமி, நான் என்னோட காரியத்தை செய்யாம இருந்தா உலகம் வந்து அனனத்தை அடையும் போயிடும் அப்படின்னு சொல்றாருன்ற எடுத்துட்டோம்னா அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லையே. இப்ப ஈஸ்வரன் வந்து டக்குன்னு சிருஷ்டியை நிறுத்திட்டார், நிறுத்தி பிரளயத்தை பண்ணிட்டாருன்னா ஜீவன்களுக்கு ஒன்றும் கஷ்டம் ஒன்றும் கிடையாது. குசிதே இருமேலோக்காகன்றதுல இப்போ இருந்துதான் ஆகணும்னு ஒன்றும் இல்லையே, இந்த உலகம் வந்து இயங்கிதான் ஆகணும் அப்படின்லாம் ஒன்றும் நிர்பந்தம் இல்லை. இப்போ சர்வவியாபியா இருக்கிற ஈஸ்வரன் வந்து உலகத்தை உள்ள இழுத்துட்டார், பிரளயம் ஆயிடுத்து அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது. அப்ப இங்க என்ன சொல்ல வர்றார், தன்னை வந்து அவதார புருஷன் ஆகிய ஸ்ரீகிருஷ்ணராக தான் பேசுறார். ஏன்னா முன்னாடியே வேற கான்டெக்ஸ்டும் இருக்கு, யத்யதாச்சரதி சிரேஷ்டஹா தத்ததேவ இதரோ ஜனாஹா சஹா யத் பிரமாணம் குருதே லோகஹா தத் அனுவர்த்ததேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ இந்த இடத்துல பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனன் இவாள்லாமே தார்மீகமான காரியங்கள் வைதிகமான காரியங்களை செய்யாம விட்டுட்டா, சும்மாதான் இருக்கா அப்படின்னு என்ன ஆயிடும், உலகம் வந்து அப்போ சுத்தி இருக்கிறவனும் அதை விட்டுருவான். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒருத்தர் காரியம் ஆச்சரணத்தை பொறுத்துதான் சிரேஷ்டர்கள் எப்படி ஆச்சரணம் பண்றார்களோ அதை பார்த்துதான் உலகம் வந்து ஃபாலோ பண்றது. நான் சொன்ன பரமாச்சாரியார் இருந்தார்னா அவர் எத்தனையோ பேர் இருக்கும் பொழுது, இருந்திருக்கும் பொழுது ஏன் ஒரு சில பேர் மேல மட்டும் ஒரு பக்தி இருக்கு, என்ன ஆச்சரணம் இருந்ததுனாலதான். அவர் இன்னைக்கும் அவரை மாதிரி இவர் இல்ல, அவா இல்ல, இவா இல்லன்னு ஏன் பேச்சு வருது, அவர் வெறும்
அவல மட்டும் சாப்பிட்டு இருந்தார், பொரிய மட்டும் சாப்பிட்டு இருந்தார், அவர் ஆடம்பரம் இல்லாம இருந்தார், நடந்துதான் போனார், எப்பவும் ஜெபம் பண்ணிட்டே சாதுத்துவம் பார்க்கப்பட்டதுனால அதனால அவருக்கு ஞானம் இருந்ததா, அவர் நிஷ்டையில இருந்தாரா அப்படிங்கறத பத்தி இதெல்லாம் இருந்திருந்தாலும் அதுல பிரதானமா மனுஷாளுடைய விருத்தி இல்லை. எது இருக்குன்னா ஆச்சரணம் தான். மகாத்மா காந்தியும் இருந்தார், ஜவஹர்லால் நேருவும் இருந்தார், சர்தார் பட்டேலும் இருந்தார். ஏன் காந்திக்கு ஒரு தனி மக்களுக்கு நடுவுல மவுஸ்? அகைன் ஆச்சரணம் தான், அந்த சிம்பிளிசிட்டி. அவர் உள்ளுக்குள்ள எப்படி இருந்தார் என்னங்கறத தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் மனுஷாருடைய பர்செப்ஷன்ல காந்தி வந்து ஒத்த துணியோட இருந்தார், சாபர்மதி ஆசிரமம் வச்சிருந்தார், நூல் நூத்தார், அப்படிதான் பாக்குறோம். அப்ப அதெல்லாம் ஒரு அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து ஒருத்தரை வந்து அதை பார்த்துதான் மக்கள் வந்து அவரை ஃபாலோ பண்ண. ஆச்சரணம் தான் அங்க முக்கியமா இருந்தது. அவருடைய கொள்கைகள்லேருந்து மாறுபட்டவர்கள் கூட ஃபைனலி காந்தி என்ன சொன்னாரோ அதை கேட்டான். அதுக்கு காரணம் என்னன்னா அகைன் அந்த ஆச்சரணம். அப்போ அததான் மக்கள் ஃபாலோ பண்றார்கள். எத்யதாச்சரதி சிரேஷ்டா தத்ததேவ இதரோஜனா அப்படிங்கிறதுனால இங்க பகவான் ஆகிய நான் எனக்கு என்ன இருக்குப்பா பண்றதுக்கு, இந்த உலகத்துல நீ ஜெயிச்சா எனக்கு என்ன, தோத்தா எனக்கு என்ன, இருந்தாலும் நான் எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்துட்டு வந்திருக்கேன், ஒரு அம்பு என்னை தாண்டிதான் ஒன்னு அடிச்சானோ, ஏன்னா சாரதியா இருக்கிறது நான் தானே. அப்போ அர்ஜுனனுக்கு வரக்கூடிய ஒரு ஒரு அம்பும் கிருஷ்ணரை தாண்டிதான் அர்ஜுனனுக்கிட்ட போயே ஆகணும். அந்த அளவுக்கு லைஃப் ரிஸ்க் பண்ணி இங்க உட்காந்துன்னு தேர ஓட்டணும்னு என்ன இருக்கு? ஆனா ஏன் பண்றேன்னா, உசிதேயுர் இமே லோகாக ந குர்யாம் கர்ம சேதகம் சங்கரஸ்ய ஜகர்த்தாஸ்யாம் உபஹன்யாம் இமா பிரஜா. நான் மம வர்த்மா அனுவர்த்தந்தே, நான் என்ன பண்றனோ, நான் செட் பண்ற எக்ஸாம்பிளை பார்த்துதான் உலகம் நடக்கிறது. அதனால நானே காரியத்தை செய்யாம தர்மத்தை செய்யாம இருந்தேன்னா ஏ அர்ஜுனனும் பண்ணல கிருஷ்ணனும் பண்ணலப்பா, இப்படி இருக்கிறதான் கரெக்ட் போல இருக்கு அப்படின்னு தானே உலகம் நினைக்கும். அப்போ கர்மாவை செய்ய வேண்டியவன் என்ன பண்றான், செய்யாம போயிடுறதுனால அந்த ஒரு டெல்யூஷன். அதனால உபகன்யாம் அழிகிறார்கள். புத்தி விநாசாத் புத்தி நாசாத் பிரணஷ்யத்தின்னு சொன்னார் இல்லையோ ரெண்டாம் அத்தியாயத்துல. இங்க நாசம்ங்கிறது வந்து புத்தி நாசம்தான், புத்தி நாசம் வந்து நாசத்துக்கு சமம். புத்தியில டிஸ்கிரிமினேஷன் இல்லைன்னாலே ஒருத்தனுக்கு வந்து கஷ்டம்தான். எல்லாருமே ஓரளவுக்கு டெல்யூஷனலா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா அவரவர்களுடைய பார்வையில ஒரு பொருள் இருக்குன்னா ஒத்த ஒத்தவருடைய பார்வையில அந்த பொருள் வேறையாக தானே தெரியறது. ஏன்னா அவனுடைய சம்ஸ்காரம் அவனுடைய வாசனை அதுக்கேற்ற மாதிரி தான் ஒத்த ஒத்தனும் உலகத்தை பார்க்கறோம். ஒரே சிச்சுவேஷன் எப்படி அது? ஏன்னா அவனுடைய பார்வையில தான் உலகம் தெரியறது. அப்போ எல்லாத்துலயுமே ஒரு சப்ஜெக்டிவிட்டி சப்ஜெக்டிவிட்டி இருந்துட்டேதான் இருக்கு. ஒருத்தனுக்கு பணத்து மேல இருக்கிற வேல்யூ இன்னொருத்தனுக்கு பணத்து மேல இருக்கிற வேல்யூவோட ஜாஸ்தியாவோ கம்மியாவோ இருக்கு. அப்போ அவாவாளனுடைய பார்வைக்கு ஏத்த மாதிரி உலகம் இருக்கு அவனுக்கு. அந்த சப்ஜெக்டிவிட்டி எவ்வளவுக்கு எவ்வளவு ஜாஸ்தி ஆகிறதோ ப்ராப்ளம் தான். ஜாஸ்தி சப்ஜெக்டிவிட்டி அவன் டெல்யூஷன் இருந்ததுன்னா பைத்தியம்னு சொல்லிடுறான். ஏதோ அந்த அளவுக்கு இல்லாம ஓரளவுக்கு இருக்கிறதுனால அவனை நார்மல் அப்படின்னு சொல்றான். அப்படிதான் போயின்னு இருக்கு. அப்ப அந்த அப்னார்மலாக இருக்கக்கூடிய ஒரு நிலை எப்ப அடையறான்னா, மைண்ட் காம்ப்ளெக்ஸ் ஆயிண்டே சப்ஜெக்டிவிட்டி காம்ப்ளெக்ஸ். ஒரு விஷயத்தை பார்த்து அவன் பயப்படுறான், திடீர்னு ஒருத்தன் வந்து பயங்கரமா பீதி அடைஞ்சு கல் எடுத்து அடிக்கிறான்னா பைத்தியம்னு சொல்றான். ஏன் அவன் வந்து அந்த விஷயத்த எக்ஸசிவ் டெல்யூஷனோட பாக்குறான்.
ஏன் ஒருத்தன் பைத்தியம் ஒரு பைத்தியமா பிஹேவ் பண்றான், பைத்தியம்ன்றது என்ன, ஏதோ கல்லெடுத்து அடிக்கிறான், சட்டையை கிழிச்சுக்கிறான், கம்பெடுத்துக்கு போடுறான், ஏதோ பண்றான்னா ஏன் பண்றான், அவன் ஒரு டெல்யூஷனலா பாக்குறான் உலகத்தை, அதான் அர்த்தம். யதாவத்தா பார்க்காம இருக்கிற விஷயத்த இருக்கிற மாதிரி பார்க்காம அவனுக்குள்ள ஏதோ ஒரு பீதியோட உலகம் பார்க்கப்படுறது. அப்ப அவனால அந்த பொசிஷனை ஸ்டாண்ட் பண்ண முடியலங்கிறதுனால அவன் பைத்தியமா பிஹேவ் பண்றான். அப்ப பைத்தியம்ன்ற தன்மைக்கு என்ன காரணம்னா டெல்யூஷன் தான் காரணம். இப்ப நமக்கெல்லாம் டெல்யூஷன் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? அத்தியந்தமா டெல்யூஷனே இல்லை, இருக்கிறத இருக்கிறபடியே பாக்குற ஆப்ஜெக்டிவ்னு சொல்ல முடியுமா? முடியாது. எல்லாருமே ஓரளவுக்கு சப்ஜெக்டிவா தான் பார்த்துட்டு இருக்கோம். அது எப்ப அந்த சப்ஜெக்டிவிட்டி இன்னும் ஜாஸ்தியா இருக்குதுன்னா, இப்ப காரியத்தை ஒருத்த செய்யாம இருக்கான், கர்மா செய்ய செய்ய ஏதாவது ராகத்வேஷம் கொஞ்சம் கொஞ்சமா நியூட்ரலைஸ் ஆகுது ஆகும். அதுவும் தார்மீகமான கர்மாக்கள் செய்யும் பொழுது இன்னுமே வந்து சுத்தம் அடையிறது புத்தி அந்த கர்மம் எல்லாம். வைதிகமான கர்மாக்கள் சாஸ்திர விஹிதமான கர்மா பண்ணும் பொழுது அந்த கரண சுத்தி ஏற்பட்டு போகிறது. இப்படியெல்லாம் இல்லாம பேசுறது ப்ராப்ளம் அப்படின்ட்டு ஒருத்தன் பேசுறதே நிறுத்திட்டான் அப்படின்னா என்ன ஆகும்? அவன் அவனுக்குள்ளே பேசிட்டு இருக்கான்னு அர்த்தம். நிறைய பேர் பார்ப்போம் போகும்போது அவன் அவனுக்குள்ளேயே பேசின்னு போவான். முதல்ல ஒரு 15 வருஷம் முன்னாடி ஒருத்தர் சொன்னார் எங்க ஊர்ல, சைக்கிள்ல போறான் அவன் பாட்டு அவனுக்குள்ளேயே பேசின்னு போறான், என்னடான்னு பார்த்தா காதுல என்னத்தையோ மாட்டின் இருக்கான் அப்படின்னாரு. என்ன அந்த செல்போன் வந்து ஹெட்போன் வந்த காலங்கள்ல ஒரு தமாஷா இருந்தது. இப்ப அதெல்லாம் இல்லாமயே அவனுக்குள்ளேயே பேசிக்கிறவாள்னு நம்ம பார்க்க முடியாது. சில பேர் அப்படியே வாயில அப்படியே முணுமுணுத்துட்டேதான் வாழ்ந்துட்டு இருப்பா. ஏன்னா புத்தி பேசிட்டே தானே இருக்கு. கர்த்திருவம் இல்லாத வரைக்கும், கர்த்திருவம் இருக்கிற வரைக்கும், போகாத வரைக்கும் நீ என்ன பண்ற, ஒன்னு ஒன்னத்தினாலையும் அஃபெக்ட் ஆயிட்டு தான் இருக்க. அப்ப அந்த டெல்யூஷன் ஜாஸ்தி ஆயிட்டு போகிறது இல்லையா? அப்ப கர்மா செய்யாத பொழுது காரியத்தை செய்யாம உட்காந்துருக்கான், ஏ கிருஷ்ணர் இப்படி இருக்கார் அதனால நானும் ஒன்னும் செய்யலப்பா அப்படின்னு உட்காந்துட்டான்னா அவனுக்கு டெல்யூஷன் ஜாஸ்தி ஆயிட்டே போக போறது. அதனால உபகன்யாம் அப்படின்னு சொல்ற, புத்தி நாசம் ஆக போறது, புத்தி நாசத்தினால அவனுக்கு நாசம் ஏற்படும் அப்படின்னா எடுத்துக்க முடியும். ஏன்னா ஈஸ்வரனா இருந்து ஜெகத்தையே வந்து நான் சும்மா இருந்தேன்னா அது ஓரளவுக்கு சும்மா இருக்கிறதுங்கிறது ஈஸ்வரனுக்கு எப்படி, மாயையே உள்ள எடுத்துக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். உள்ள எழுத்துட்டா பிரளயம் வந்துடுது, எல்லாரும் ஈஸ்வரன்ட்ட லயமாயிட போறோம், அது ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொல்ல முடியாது இல்லையா? அதனால இங்க வந்து கிருஷ்ணராகிய அவதாரத்தை பத்தி வச்சுட்டுதான் இங்க மையப்படுத்தி சொல்றாருன்னா அதுக்கு அர்த்தம் பண்ண முடியும். துக்ஷி தேயுஹு வினஷ்யேயுஹு இமே சர்வே லோகாஹா லோகஸ்திதி நிமித்தஸ்ய கர்மணஹா பாவாத். இயங்கிறதுக்கான காரியங்கள் உலகத்துக்குள்ள, லோகாகானா இங்க வந்து மனுஷர்கள், மனுஷர்கள் தங்களுடைய விஷயங்களை செஞ்சுட்டே போகிறதுக்கு இயக்கமாக இருக்கக்கூடியத செய்யாம விட்டுட்டா என்ன ஆயிடுறது? உசிதேயுகு வினஷ்யேயுகுன்னு சொல்ற, வினாசத்தை அடையிறது. லோகஸ்திதி நிமித்தஸ்ய கர்மணா அபாவாத் ந குறியாம் கர்மஜேதம் கிஞ்ச சங்கரஸ்ய சகர்த்தாஸ்யாம். குழப்பங்களுக்கு காரணமாகிவிடுவேன், தேன காரணேன உபகன்யாம் இமா பிரஜாஹா பிரஜானாம் அனுகிரகாய பிரவிருத்தஹா உபஹதின் உபஹனனம் குறியாமி குறியாம் இத்யர்த்தா. மம ஈஸ்வரஸ்ய அனன ரூபம் ஆபத்தியேத. ஈஸ்வரனாகிய நான் ஜனங்கள் அனுகிரகம் அடைஞ்சு க்ஷேமத்தை அடையறதுக்காக தான் நான் காரியம் பண்ணணுமே ஒழிய நானே காரியத்தை நிறுத்தி அவர்களுக்கு ஹனனம் ஏற்படக்கூடிய விஷயத்தை பண்றதுங்கிறது என்னோட அனன ரூபமாயிடும், எனக்கு ஒவ்வாத விஷயமாக போய்விடும் அப்படிங்கிற. அதனால தான் காரியம் பண்றேன். எதுக்காக இதெல்லாம் சொல்றார்? நானே இப்படி பண்றேங்கிற பொழுது நீ ஞானம் அடைஞ்சாலும் இந்த விவகாரத்துக்குள்ள நீ இருந்துட்டு இருக்கிற வரைக்கும் காரியத்தை பண்ணிட்டு இருக்கிறது தான் சரி. ஏன்னா உனக்கு தேவையில்லை, நீ ஞானத்தை அடைஞ்சிட்டேங்கிற பட்சத்துல இதனால ஆக வேண்டியது ஒண்ணும் இல்லை உனக்கு. இருந்தாலும்
காரியத்தை பண்றது வந்து தான் நல்லது அப்படிங்கறதுதானே இப்ப சொல்ற. சத்தா சக்தா கர்மண்ய வித்வாம்சா யதா குர்வந்தி பாரத குர்யாத் வித்வாம்ஸ் ததா சக்தா சிகீர்ஷுர்லோக சங்கிரகம் யதி புனஹ அஹமிவ த்வம் கிருதார்த்த புத்தி ஆத்மவித் அந்யஹாவா தஸ்ய அபி ஆத்மனஹ கர்த்தவ்யாபாவே அபி புனஹ பர அனுக்ரஹ அனுக்ரஹே ஏவ கர்த்தவ்யஹ பர அனுக்ரஹ ஏவ கர்த்தவ்யஹ இதி யதி புனஹ அஹமிவ த்வம் கிருதார்த்த புத்தி ஆத்மவித். இங்க திருப்பியும் சர்வாத்மா ஈஸ்வரன்ற ஒரு இதை எடுத்துக்கிறதா பாஷ்யக்காரர் சொல்லல. புனகா அகமிவ தொம் கிருதார்த்த புத்தி ஆத்மவித்து, என்ன மாதிரி ஆத்ம ஜானத்தை உடையவனாகிய ஆக இருக்கிற பட்சத்தில் ஆத்மவித்துக்கு கிருதார்த்தா அப்படின்னு ஒரு பதம் உண்டு. இங்க கிருதார்த்தகான்னு போடுறார் அட்ஜெக்டிவ். அனைத்தையும் அடைந்தவன்ற அர்த்தம், திருப்தகா அப்படின்னு அர்த்தம். கிருதார்த்த புத்தி, அடைய வேண்டியதெல்லாம் அடைந்தவன், செய்ய வேண்டியதை செய்தவன், எதையும் செஞ்சுதான் அவன் வந்து திருப்தனாக இருக்கணும்னு இல்லை அப்படிங்கிற நிலை கிருதார்த்த புத்தி. ஆத்மவித்து அப்படி யாரால இருக்க முடியும்னா ஆத்மவித்தால மட்டும்தான் இருக்க முடியும். மத்த எல்லாருக்கும் காரியம் இருக்கு காரியம் இருக்கு அப்படின்னு தான் இருக்கு. ஏன்னா இன்ஸ்டிங்டாவே வந்து இன்ஸ்டிங்ஷுவலாவே நமக்கு வந்து நம்மளோட நிலையில ஒரு திருப்தி இல்லை யாரா இருந்தாலும். அதுக்கு காரணம் என்னன்னா தன்னுடைய நிலைய நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சமுத்திரத்தை வந்து அடையிற வரைக்கும் நதி அப்படிதான் ஓடின் இருக்கு அந்த மாதிரி. ஏன்னா அது தன்னுடைய சொரூபத்தை அடையாததுனால, அது நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ அப்படிதான் இருக்கு. அது எப்ப போறதுன்னா ஆத்ம ஜானம் அடையும் பொழுதுதான் அந்த புத்தி போகிறது, போய் கிருதார்த்த புத்தின்றது சம்பவிக்கிறது. அதனால கிருதார்த்த புத்தி ஆத்மவித்து அந்யாவா தஸ்யாபி ஆத்மனஹா கர்த்தவிய அபாவே அபி பரானுக்கிரக ஏவ கர்த்தவியா. இப்போ காரியம் செய்யறதுக்குன்னு இல்லைன்னாலும் சரி, உனக்காக நீ செய்ய வேண்டியதில்ல, செய்யாம தான் இருந்துதான் இருக்கணுங்கிற ப்ரெஷரும் உனக்கு இல்லைங்கிற பட்சத்துல லோகானுகிரகமாக நீ செய். எக்ஸாம்பிளா இருன்ற சக்தாஹா கர்மணி அவித்வாம்சா யதா குர்வந்தி சக்தாஹா கர்மணி அஸ்ய கர்மணஹா பலம் மம பவிஷ்யதி இது கேச்சித்து அவித்வாம்சகா யதா குர்வந்தி பாரத. எப்படி கர்மாவை பண்ணணும், அஜ்ஞானி எப்படி பண்றானோ அதே மாதிரி பண்ணுங்கிற. அதே மாதிரினா என்ன அர்த்தம்னா, அவன் எவ்வளவு எந்தூசியாசத்தோட ஒருத்தன், இப்போ ஞானம் இல்லாதவன் என்ன பண்றான், இதை நான் பண்ணணும் பண்ணணும், இந்த இந்த வைதிக கர்மா பண்ணணும், இந்த யஜ்ஞத்தை பண்ணணும், ஏன்னா இது எனக்கு சொர்க்கத்தை கொடுக்கும், இதுக்கப்புறம் நான் வந்து இங்க படுற கஷ்டங்கள்லாம் போய் நான் இங்கேயோ வந்து சொர்க்காதி பலன்கள் அனுபவிக்க போகிறேன் அப்படிங்கிறது ஒரு ஆங்ஸைட்டியோட கரெக்டா பண்ணிட்டமே அப்படின்றதோட சேர்ந்து பண்றான். அப்ப அந்த ஆங்ஸைட்டி எல்லாம் இவனுக்கு இருக்கணுமான், அப்படி அர்த்தம் இல்ல. எந்தூசியாசம் அதே அளவுக்கு வச்சுட்டு பண்ணுன்ற. யதா குர்வந்தினா அவன் பண்ற மாதிரி நீ பண்ணுனா, அவன் வந்து இது ஃபெயில் ஆயிடுத்துன்னா பிரச்சனையாச்சு, நான் சரியா பண்ணிட்டுனமே, நான் இதனால இது சரியா நடக்காம போயிடுதுன்னா என்ன பண்றது, இவ்வளவு ஆங்ஸைட்டி இருக்கும் இல்லையா. ஒரு அஜ்ஞானி ஒரு காரியத்தை பண்றான்னா எவ்வளவு ப்ரெஷரோட ஒரு காரியத்தை பண்றான், ஏன்னா அது ஃபெயில் ஆயிடவே கூடாதுங்கிறதுல வந்து, ஏன்னா பலத்து மேலதான் அபிசந்தி, எப்படியாவது அதனுடைய நான் எதிர்பார்க்கறது வந்துடணும் அப்படிங்கிற ப்ரெஷர் இருக்கு. அந்த ப்ரெஷர்லதான் ஒருத்த வந்து அஜ்ஞானி காரியம் பண்றான். அப்போ அந்த அளவு ப்ரெஷரோட வந்து ஒரு ஞானியும் காரியம் பண்ணணும்னு சொல்றது வந்து அர்த்தவத்தாகாது. அப்ப இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, அவன் எந்த அளவுக்கு எந்தூசியாசத்தோட ஒரு காரியம், ஏன்னா ப்ரெஷரோட சேர்ந்து எந்தூசியாசம் இருக்கோ இல்லையோ, அவன் உத்வேகத்தோட பண்றானா, அதே உத்வேகமும் நீயும் காமி அந்த கர்மா பண்றது. ஏன்னா உனக்கு உத்வேகம் இல்லாம போயிடும் சுவாபாவிகமா. ஒரு ஞானிக்கு என்ன உத்வேகம் இருக்க போறது,
இப்போ வேதாந்தி இருக்கான், ஞானம் இருக்கு, நிஷ்டையிலேயே இருக்கான், லௌகீக வாழ்க்கையில இருக்கான். இருக்கிறதுனால அவன் ஏற்கனவே பண்ணிட்டு இருந்த மாதிரி பூஜைகள் பண்றது இல்ல வச்சுப்போம், இல்ல ஒரு சந்தியாவந்தனாதி கர்மாக்கள் பண்ணிட்டு இருந்ததுல வந்து பெரிய ருச்சி இருக்காது, பண்றது இல்ல. பாக்குறவன் என்ன சொல்றான், இவ்வளவு வேதாந்தம் பேசுறான், இவன் ஒண்ணும் பண்றது இல்ல, இவனுக்கே ஒண்ணு சந்தியாவந்தனம் பண்றது இல்ல, தானே ஷேவ் பண்ணிக்கிறார். இதெல்லாம் வந்து இப்ப ஊருக்கு தான்ப்பா வேதாந்தம் அப்படின்னு சொல்றது கேக்குறோம். உலகத்துல அந்த மாதிரி பேசப்படுறது இல்ல. ஏன்னா ஒருத்தனுடைய ஞானம் வெளியில பிரகாசிக்க போறது இல்ல. ஏதோ ஓரளவுக்கு ஒருத்தர் அந்த ஞான விஷயம் பேசும் பொழுது அந்த விஷயத்துல வந்து ஒருத்தருக்கு உண்மையாவே கிராஸ்ப் இருந்தாதான் கேக்குறவனுக்கு வந்து அது ஆமா அப்படின்னு புரியறது. இல்லைன்னா மேப்போக்காதான் இருக்கும். அதை வச்சு வேணா ஒரு ஓரளவுக்கு சொல்லாமே ஒழிய, பட் அதுக்குமே அது அவர் சொல்றது நமக்கு புரியற ஓரளவுக்கு பக்குவம் இருந்தாதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். எல்லாராலையும் அது முடியாதுங்கிற பொழுது ஆச்சரணத்தை தான் நம்ம பார்க்க போறோம். என்னவோ உபதேசம் எல்லாம் பண்றார், இவர் ஒன்னும் பூஜை பண்ற மாதிரி தெரியலையே அப்படின்ற மாதிரியாக தான் பார்க்கப்படுறது. அதனால ஏன் நான் சொல்ல வந்தேன்னா, இந்த உத்வேகம்ங்கிறது காரியம் பண்றதுல குறைஞ்சு போயிடும். ஏன்னா அந்த பர்சனுக்கு அதனால பெருசா ஆக வேண்டியதில்லை. அந்த பர்சன் ஞானத்தை அடைஞ்ச ஒருத்தர் நிஷ்டையில இருக்கிறாருன்ற பொழுது இதுல எல்லாம் காரியம் பண்றதுல உத்வேகம் சுபாவமா குறைஞ்சு போயிடும். ஆனா உலகத்துக்கு வந்து அது தப்பான எக்ஸாம்பிள் ஆயிடுது. ஒன்னா சன்னியாசம் எடுத்துன்னு போயிடுறதுங்கிறது வேற, லௌகீகமாக நீங்க இந்த ஒரு வாழ்க்கை நிலையில இருக்கும் பொழுது கர்ம யோகம் பண்ணிட்டு இருந்தா அவன் கர்மா எப்படியும் பண்ணிட்டு தான் இருக்கப்பறான். ஆனா ஒருத்தன் ஞானத்தை அடைஞ்சிட்டாங்கிற பொழுது அவன் என்ன பண்றது, அவனுக்கு இந்த கர்மால வந்து உத்வேகம் இருக்க போறது இல்ல, என்தூசியாசம் இருக்க போறது இல்ல, ஆப்வியஸ்லி ஆங்ஸைட்டி ப்ரெஷர் இருக்க போறது இல்ல. அப்பதான் இந்த அட்வைஸ் தேவைப்படுறது. பகவான் சொல்றாரு, நீ அதே உத்வேகத்தோட பண்ணு, அப்பதான் மத்தவனுக்கு வந்து ஏய் இதை பண்ணணும்பா, அவரே பண்றார். இப்போ மகாபரிவா ஞானியா இருந்தாருன்ற பட்சத்துல அவர் வந்து ஜபம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அதனால அவருக்காக வேண்டியது என்ன? ஒண்ணும் இல்லையே. கர்த்திருவமும் இல்ல, போக்திருத்தமும் இல்ல, இதுதான் சித்த சுத்தி வரணும்னு இல்ல, இதுலதான் ஞானம் வரணும்னு இல்ல. ஏன் பண்ணார் அத? அவர் பண்ணாருன்றத பார்த்துதானே இப்ப எத்தனை பேர் பண்றான். தெய்வத்தின் குரலை படிச்சானோ இல்லையோ, 99% பீப்புள் அவர் ஃபாலோ பண்றவன். எத்தனை பேர் படிச்சிருப்பான், அவர் என்ன தத்துவம் சொன்னார், அதெல்லாம் முக்கியம் இல்ல. அவர் மாட்டுக்கொட்டால இருந்தார், அவ்வளவுதானே பாக்குறோம். ஜபம் பண்ணார். அப்போ அந்த அப்ப அவர் அதை பண்றதுக்கான உத்வேகம் என்னன்னா லோக சங்கிரகத்தினால பண்றதாக தான் ஆகிறது. அதனால சக்தாக கர்மணி அஸ்ய கர்மனஹா பலம் நம பவிஷ்யதி இப்படி கேட்டு அவித்வாம்சகா யதாகர்வந்தி பாரத, அவன் எப்படி அது பண்ணுவானோ, எனக்கு ஞானம் வரணும் வரணும் வரணும்னு ஒரு ஆங்ஸைட்டில பண்றான், ஒருத்தன் கர்மாவை பண்றான், ஜபத்தை பண்றான், அதே மாதிரி நீயும் பண்ணு, அதே என்தூசியாசத்தோட பண்ணு. குறியாத் வித்வான் ஆத்மவிது ததா அசக்தஹாசன், ஆனா உனக்கு அதுல பலாபிசந்தி இல்லாம தானே நீ பண்ண போற, அதுதான் வித்தியாசம். இவன் வந்து செய்ய வேண்டியது அப்படிங்கிறதுக்காக பண்றான் ஞானி. பலன் வர்றது வராதது வந்து ஈஸ்வர புத்தி, ஈஸ்வர பிரசாத புத்தி. எப்படி ஒரு கர்ம யோகி, அப்ப கர்ம யோகிய நம்ம வந்து அப்படி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவன் எடுத்துக்க வேண்டியிருக்கு. ஞானி சுபாவமாவே அப்படிதான் பாக்குறான். அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போறார், குணா குணேஷு வர்த்தந்தே இதி மத்வா ந சஜ்ஜதே, பின்னாடி ரெண்டு ஸ்லோகம் கழிச்சு. அகங்கார கிரியமானி குணை கர்மானி சர்வசகா, அதெல்லாம் சொல்ல போறார். இதோ அதுக்கு அடுத்ததுல வருது, தத்துவித்து மகாபாகோ குணகர்ம விபாகயோகோ குணா குணேஷு வர்த்தந்தே இதி மத்வா ந சஜ்ஜதேன்னு சொல்ற. அந்த மாதிரி நீ கர்மாவை பண்ணுன்னு சொல்ற. ஏன் பண்ணணும்? குறியாத் வித்வான்ஸ் ததா அசக்தா சிகீர்ஷு லோகசங்கிரகம் கர்த்துமிச்சு. இங்க அவனை அர்ஜுனனை ஞானியா தானே சொல்றார், உனக்கு வந்து ஞானம் இருக்குன்ற பட்சத்துல நீ இப்படி பண்ணு. பாரத அப்படின்றார், இவ்வளவு நாழியா பார்த்தா பார்த்தன்னு சொன்னவர்
பாரதங்கிற பான்னா இங்க வந்து ஆத்ம ஞானம்னு பாங்கிற அர்த்தத்துக்கு பிரகாசிக்க செய்யறதுன்னு புத்தி பிரகாசத்தை கொடுக்கக்கூடியதாகிய ஞானத்துல ரத்தி இருக்கிறதுனால பாரத குறியாத் வித்வான் ததா அசக்தா சிகீர்ஷு லோகசங்கிரகம் சிகீர்ஷு கர்த்துமிச்சு லோகசங்கிரகம் உலகத்துக்கு நன்மை பயக்க வேண்டும் என்கின்ற இச்சையோடு செய் அப்படிங்கிற ஏவம் லோக சங்கிரகம் சிகீர்ஷே ந மம ஆத்மவிதா கர்த்தவியம் அஸ்தி அந்யஸ்ய வா லோக சங்கிரகம் முக்த்வா ததஹ தஸ்ய ஆத்மவிதா இதம் உபதிஷ்யதே. இந்த மாதிரி லோக சங்கிரகத்துக்காக சிகீர்ஷோஹோ கர்த்தவியம் அஸ்தி நாஸ்தி, லோகசங்கிரகத்தை தவிர வேற ஒன்னும் காரணம் இருக்க முடியாது. அதனால இந்த அடுத்த ஸ்லோகத்துல நபுத்தி பேதம் ஜனயேத் அஜ்ஞானாம் கர்மசங்கினாம் ஜோஷயேத் சர்வ கர்மாணி வித்வான் யுக்த சமாச்சரன். நபுத்தி பேதம் ஜனயேத், ஒரு கர்மட்டன் இருக்கான் பரிபக்குவம் வராம அவன் காரியத்தை பண்ணிட்டு இருக்கான்னா அவன்கிட்ட போய் இதனாலலாம் என்னப்பா ஆயிட போறது, கர்மா அவன் நகர்மனான பிரஜையான்னு போய் பேசிட்டு இருக்க கூடாதுங்கிற, அவன் இந்த கர்மாவை நீயே ஹரே ராமா சொல்லிட்டு இருக்க அதெல்லாம் வேண்டாம், என்ன இந்த நிறைய வேதாந்தி இந்த மாதிரி பண்றதை அப்பயே பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன் பகவான், இதனாலலாம் ஒண்ணும் கிடையாது, இதெல்லாம் வந்து ரிச்சுவலிஸ்டிக், வெஸ்டர்னர்ஸ் எல்லாம் சொல்றாங்கல்ல ஹிந்துஸ் ஆர் ரிச்சுவலிஸ்டிக், ஏதோ அந்த கல்ட்ல எல்லாம் இருக்க மாதிரி இந்த அவன் ரெட் இண்டியன்ஸ் எல்லாம் ஆடுவான் இப்படி இப்படி வச்சுட்டு அந்த மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தானே பார்த்தா இவாள்லாம் ரிச்சுவலிஸ்டிக்ன்றான். இவனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னங்கிறது அவனுக்கு புரியல. அதனால அந்த கர்மா வந்து எப்படிப்பட்ட ஒரு நிலையை கொண்டு போய் விடக்கூடியதுங்கிறத வந்து ஒரு ஞானி முதல்ல புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இங்க அதை எம்பசைஸ் பண்ற. நான் புத்தி பேதம் ஜனைய அவன்கிட்ட போய் பண்றதெல்லாம் தப்பு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்றது சரியில்லைங்கிறார். ஏன்னா ஒரு நதியை திருப்பணும்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் திருப்பணும், திடால்னு ஒரே நாள்ல இங்கேருந்து அங்க திருப்பி ஆதிசங்கரர் பூர்ணா நதியை திருப்பினார் அவருடைய சக்தினாலன்னு, அந்த மாதிரி திருப்பிட முடியாது நம்மெல்லாம் போய் ஒரு நதியை திருப்பணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் பண்ணணும். சேஞ்சுங்கிறது வந்து ஒரு மனுஷனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான், ஒரு குரு வந்து சிஷ்யரை கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாத்திட்டு வர முடியும் இருக்கிற இடத்துல இருந்து. தடால்னு ராமகிருஷ்ணர் சொல்லுவார், ஒருத்தன் கிளையில உட்கார்ந்து இருக்கான்னா பிடிச்சி தொங்கிட்டு இருக்கான்னா கிளைய விட்டுறான்னா விடமாட்டான், மேல் கிளைய பிடிச்சிக்கோ அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இதை விடுன்னு சொல்லும்பொழுதுதான் விடுவான். அந்த மாதிரி நீ கொஞ்சம் கொஞ்சமாக உயர்வான விஷயங்களை காமிச்சுட்டே போகும் பொழுதுதான் ஒருத்தனை வந்து மாத்த முடியுமே ஒழிய திடால்னு பண்ண முடியாது. அதனால நேரடியா போய் ஒருத்தன்ட்ட கர்மா பண்ணிட்டு இருக்கவன்ட்டு போய் இதை விட்டுருன்னு சொல்றது அவனுக்கு ஹானியை விளைவிச்சிருங்கிறதுனால நான் புத்தி பேதம் ஜனையே புத்தேகே பேதா மயா இதம் கர்த்தவியம் போக்தவியம் ச அஸ்ய கர்மணஹா அஸ்ய கர்மணஹா பலம் இதி நிச்சித ரூபாயாக புத்தேகே பேதனம் சாலனம் புத்தி பேதகா தம் ந ஜனயேத் ந உற்பாதையேத் அஜ்ஞானாம் அவிவேகினாம் கர்மசங்கினாம் கர்மணி ஆசக்தானாம் ஆசங்கவதாம். எவன் ஒருவன் கர்மால ஆசக்தியோட கர்மா காரியத்தை செஞ்சுட்டு இருக்கானோ ஸ்ரத்தையா பண்ணிட்டு இருக்கானோ அவனை இன்னும் கர்மாவை செய்யறது, கர்மாங்கிறது இங்க வெறும் பணத்தை சேர்க்கறதுக்காகவோ அதை மட்டும் சொல்லலை. ஏன்னா அதை சொல்றது அர்த்தம் இல்லை. அப்ப நீ வந்து லௌகிகமா உலகத்துல வந்து மோட்சத்தையும் அர்த்திக்காம வாழ்க்கையே விரயம் பண்ணிட்டு உட்காந்துருக்கான்னா அவன்கிட்ட போய் நம்ம வந்து குறைஞ்சபட்சம் ஒரு தார்மீகமான காரியங்களை பண்ணு, உனக்கு வந்து வைதிகத்தை சம்பந்தமாக பூஜை முதலான காரியங்களை பண்ணுனாவது சொல்லிதான் ஆகணும். அதனால இங்க வந்து யஜ்ஞ கர்மா
பத்தி தானே பேசிட்டு வர்றாரு பகவான். ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் நான் அனுவர்த்தைய தீகையகான்னு என்னுடைய யஜ்ஞமாகிய கர்மாவை செஞ்சுட்டு வருகின்றவர்கள் அப்படின்றது தான் அங்க பகவான் கொண்டு வருது. ஆனால் இந்த வைதிகமான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஸ்டேஜில் அவனுக்கு பரிபக்வம் வரும், அவனே மோட்சம் எனக்கு வேணும்ன்ற புத்தி அவனுக்கு ஏற்படும், அதனால அவனை செய்ய விடு அப்படின்னு தான் சொல்றாரு. ஏன்னா இப்ப நம்ம இது ஏன் இதை சொல்றேன்னா, நம்ம எப்படி இன்டர்பிரட் பண்ணிடுவோம், சரி அவன் எதுலையுமே இந்த ஆத்ம சம்பந்தமான விஷயம் ரிலிஜியன் சம்பந்தமான விஷயம் எதுலையுமே இல்லாம ஒருத்த என்னத்தையோ கேளிக்கைகள்லயே ஈடுபட்டு இருக்கான்னா அவன்கிட்ட போய் புத்தி பேதம் ஜனையே தவன் பாட்டு அது பண்றத பண்ணிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்றதும் சரியில்லை இல்லையா. அதுக்காக இவர் யாரும் வந்து நான் புத்தி பேதம் ஜனையேத்துன்றாருன்னா ஏற்கனவே வைதிக கர்மா பலனை உத்தேசித்து ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கான், ஆனா தார்மீகமான அந்த வர்ணாசிரம தர்மத்துக்கு உட்பட்டு தன்னுடைய காரியத்தை பண்ணிட்டு இருக்கும் பொழுது அங்க போய் அவன் புத்திய வந்து நீ சலனம் பண்ணிடாத, குழப்பி விட்டுறாத அவனை, அவனுக்கு பரிபக்வம் வர்ற வரைக்கும் இதுதான் தேவை, நீ பண்ணாம இருந்து அவன் புத்திய வந்து அவனுக்கு குழப்பத்தை ஏற்படுத்திடாதே, இவரே பண்ணலையே நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு பண்ற நிலைக்கு கொண்டு போய் விட்டுறாத, நேரடியா அவன்கிட்ட பேசி இது தப்பு இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் வேஸ்ட்ன்னு போய் பேசிட்டு இருக்காதேங்கிற. கிந்து குறியாத் ஜோஷயேத் காரயேத்து சர்வ கர்மாணி வித்வானு ஸ்வயம் ததேவ அபிதுஷாம் கர்ம யுக்தா அபியுக்தா சமாச்சரன். தானும் அதே மாதிரி செஞ்சுண்டு அவர்களையும் சத்கர்மாக்களை செய்ய தூண்டிண்டே இரு, அதுதான் அவளுக்கு நீ பண்ற நல்லதுங்கிற. உனக்கு இப்ப தேவை இல்லைன்றது வேற விஷயம், நீ செய்யாம இருக்கிறதுனாலயும் உனக்கு பெருசா வந்து செய்யாம இருக்கிறது சந்தோஷமும் கிடையாது, செய்யறது செய்யாது உனக்கு பெரிய வித்தியாசம் இல்லை, பட் நீ செய்யறது அடுத்தவனுக்கு நல்லதை பண்ணக்கூடியது அப்படிங்கிற பொழுது நீ பண்ணு சத்கர்மாக்களை செஞ்சுட்டு போ. ஏன்னா அப்பேற்பட்ட பகவத் பாதாள் கோயிலுக்கு போகணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அவரே கோயில் தான். ஒரு ஞானி சுயமே கோவில் தானே, ஈஸ்வரனே உள்ள இருக்கும் பொழுது அந்த ஞானம் ஏற்பட்டப்புறம் வெளியில போய் கோயில் தேடணும்னு அவசியம் இல்லைன்னாலும் எத்தனையோ கோவில்களுக்கு வந்து போனார். ஆசேத்து ஹிமாச்சலம் எங்க பார்த்தாலும் ஆதிசங்கர பிரதிஷ்டா ஆதிசங்கர பிரதிஷ்டான்னு பார்க்கலாம். கேதார்நாத் பத்ரிநாத்ல இருந்து ஆரம்பிச்சு காசி ஓம்காரேஸ்வர் இங்க கீழே வந்தோம்னா நம்ம ஜோதிர்லிங்கங்கள் எத்தனை 12 இருக்கு, ராமேஸ்வரம் வரைக்கும் எங்க பார்த்தாலும் அகிலாண்டேஸ்வரி ஆதிசங்கரர் தடங்க பிரதிஷ்ட பண்ணார், சிதம்பரமா ஆதிசங்கரர் வந்து இது பண்ணியிருக்கார், திருப்பதினு எடுத்துட்டோமா ஜனாகர்ஷ்ண யந்திரம் ஆதிசங்கரர் பிரதிஷ்ட பண்ணார், ராமேஸ்வரமா ஸ்படிகலிங்கத்தை கொண்டு வந்து வச்சார், சுப்பிரமணிய புஜங்கம் எழுதினாருன்னு சொல்றோம் திருச்செந்தூர்ல, காலஸ்தியில சிவானந்த லஹரி பண்ணார், சங்கரர் பண்ணார், ஆதிசங்கரர் பண்ணார், இந்த 4 மடஸ்தாபனம் மட்டும் இல்ல சிங்கேரி, ஒரு 10 கிலோமீட்டர் போனா அங்க ஆதிசங்கரர் பண்ணாருன்னு ஒண்ணு இருக்கும். அந்த அளவுக்கு வந்து சர்வம் பிரம்ம அப்படின்னு சொன்ன ஒருத்தர் இத்தனைய பண்ணாருங்கிறதே ஆச்சரியமா இருக்கு. மூகாம்பிகையா ஆதிசங்கரர் பண்ணார் சொல்லிட்டே போலாம். ஒரு ஒரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய எதுக்கா பண்ணார், லோகசங்கிரகமேவாபி சம்பஷ்யன் கர்த்துமர்ஹசி யுக்தா கிந்து குறியாது ஜோஷ ஏத் கார ஏத் செய்ய வையுங்கிற, அதுதான் ஞானியினுடைய கடமை அப்படிங்கிற மாதிரியான ரீதியில சொல்லிட்டு போறார் பகவான். செஞ்சுதான் ஆகணும்னு இல்ல சன்னியாசம் அது வேற,
நிஷ்டையில லோகமாவது சங்கிரகமாவதுன்னு போய் நிஷ்டையில இருந்து இருக்கணும்னு ஒருத்த சன்னியாசம் எடுத்துட்டு போறான்னா நீ இல்ல இல்ல நீ இதுதான் பண்ணியானும் பிடிச்சி இருக்கல. அந்த பரிபக்குவம் அந்த வாழ்க்கை முறைய எடுத்துக்கிற வரைக்கும் இங்க இருந்துட்டே இதை விட்டுட்டு உட்கார்ந்து இருக்காத. ஏன்னா நீ மத்தவனை கெடுக்கிறதுக்கு காரணம் ஆயிடுவ, அதனால பண்ணுங்கிற. அவித்வான் அக்ஞா கதம் கர்ம சுசஜதே இத்தியாக, எப்படி பண்றானா கர்மா, பந்தப்படுத்திடாத அந்த கர்மா அவனை. ஏற்கனவே நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இப்பதான் கர்மாவெல்லாம் விட்டுட்டு ஏதோ ஞானத்தை நோக்கி வந்து கர்மயோகம் எல்லாம் பண்ணி ஏதோ இப்ப ஓரளவுக்கு வேதாந்த சிரவணம் எல்லாம் பண்ணி ஏதோ கொஞ்சம் ஞானம் அடையற மாதிரி இருக்கு, தெரியற மாதிரி இருக்கு, இப்ப போய் திருப்பி போய் அதே கர்மாவை பண்ணுன்னா பாதி கிணறை தாண்டி இருக்கேன், திருப்பி முதல்ல இருந்து போய் ஸ்விம் பண்ணிடுவான்னு சொல்ற கதையா இருக்கேன் அப்படின்னு கேள்வி வரலாம். அதுக்கு சொல்றாரு, எப்படி கர்மாவை பண்றான், எப்படி அவனால பண்ண முடியறது, அவனுக்கு எங்கிருந்து அகங்காரம் இருக்கு அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வருது இல்லையா. ஏன்னா உடம்போட ஐடென்டிஃபை பண்ணும்பொழுதுதான் கர்மாவை பண்ண முடியும். நீங்களும் அவன் கர்த்தா இல்ல போக்தா இல்லன்னு சொல்றேன். எப்படி பண்றான்னா, பிரகிருதே கிரியமானானி குணை கர்மாணி சர்வசகாம் அகங்கார விமூடாத்மா கர்த்தாகமிதி மன்யதே. பிரகிருதி, நான் காரணம்னு அர்த்தம், தேக இந்த மாயா காரணம் இருக்கே அத பிரகிருதி அப்படின்னு சொல்றேன். பிரகிருத்தேகே குணைஹி, குணம்ங்கிறதுக்கும் பல அர்த்தம் இருக்கு. ஆட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். குவாலிட்டிங்கிற அர்த்தம், இவன் நல்ல குணம் இருக்கிறவன் அதுவும் ஒரு அர்த்தம். இக்கோ குணவருத்தின்னு பாண்டினி அவர் வந்து குணத்து குணம்ன்ற வார்த்தைக்கு அவர் ஒரு அர்த்தம் வச்சிருக்கார். மாறுதல்னு ஒரு அர்த்தம் உண்டு. பிரகிருதி குணைகினா பிரகிருத்தினுடைய மாறுதலாக இருக்கக்கூடியன்னு அர்த்தம். இங்க பிரகிருதி பிரதானம்னு போடுறார் பாஷ்யகர். சத்வரஜஸ்தமசாம் குணானாம் சாம்யாவஸ்தா. அந்த ஒரு அர்த்தம் உண்டு குணன்றதுக்கும். ரஜோகுணம் தமோகுணம் சத்வகுணம்னு மூன்று குணம். அங்க வந்து குணம்ங்கிறதுக்கு வந்து ஆட்ரிபியூட்னு அர்த்தம் கிடையாது, டெக்னிக்கல் யூசேஜ் அது. அங்க குணம்ங்கிறது இந்த மூன்று விஷயங்களை குணம்னு சொல்றோம். சத்வரஜஸ்தமசுங்கிறத குணம்னு வார்த்தையினால சொல்றோம். ஹலோ, இப்ப கேக்குறது கேக்குறது இல்லையா? இப்ப கேக்குறது. என்ன திடீர்னு ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி, பிரகிருதி புருஷன்னு ரெண்டு விஷயம் உண்டு. சாங்கிய சாஸ்திரங்கள்லாம் பிரகிருதி புருஷன்றத நிறைய யூஸ் பண்றா, நம்மவுமே பண்றோம். புருஷன்றது உள்ள இருக்கக்கூடிய பிரம்மவஸ்துவ புருஷனாகவும் இல்ல ஜீவன் வெளியில இருக்கக்கூடிய அந்த திரிகுணங்களாக இருக்கக்கூடியத வந்து பிரகிருத்தின்னு சொல்றோம். பிரகிருத்தேகே பிரகிருதியினுடையதாகிய, பிரகிருத்தினா என்ன, பிரதானம் சத்வரஜஸ்தமசாம் குணானாம் சாம்யாவஸ்தா, மூன்றும் சமமாக இருக்கக்கூடிய நிலை. அது கொஞ்சம் மாறுதல் நடக்கும் பொழுது
குணத்தினுடைய மாறுதல்கள் தான் காரியமாகிறது அப்படிங்கிறது ஒரு மாடல். தஸ்யாஹா பிரகிருதேகே குணைகி விகாரைகி, அதனுடைய விகாரங்களினால் அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்களினால் காரியகரண ரூபைகி கிரியமானானி கர்மாணி, காரிய கரண சங்காத்தம் அப்படிங்கறது நிறைய இடத்துல பார்க்கலாம். நம்ம பாஷிகாரர் யூஸ் பண்ணுவார் சாஸ்திரத்துல, காரியம்னா இந்த தேகம் பிசிக்கல் பாடி, கரணம்ங்கிறது உள்ள இருக்கக்கூடிய சென்சஸ் பிராணன் சூக்ஷ்ம சரீரம் எல்லாம் சேர்ந்தது கரணம்னு சொல்றோம். இன்ஸ்ட்ருமெண்ட் பை விச் வி ஆக்ட், வெறும் பிசிக்கல் தேகம் மட்டும் இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது. அது இருந்தாலும் ஒருத்தனுக்கு ஜீவன் போயிடுதுன்னா காரியம் இருந்தாலும் கரணம் இல்லாததுனால ஒன்றும் நடக்கிறது இல்லை. இந்த காரியமும் கரணமும் சேர்ந்து இருக்கிறது தானே நம்மளோட பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ்ன்னு, அதுக்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பார்ப்போம். பாடி மைண்டு சென்சஸ் ரெண்டும் சேர்ந்தது கரணம், அதனுடைய சங்காத்தம் கம்மிங் டுகெதர், அதனால அது காம்ப்ளெக்ஸ், பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். அதை காரிய கரண சங்காத்தம் அப்படின்னு சொல்றது. இந்த காரிய கரண சங்காத்த காரிய கரண ரூபைகி கிரியமானானி கர்மாணி லௌகிகானி சாஸ்திரியானி ச சர்வசா சர்வ பிரகாரைகி அகங்கார விமூடாத்மா காரிய கரண சங்காத ஆத்ம பிரத்யயா அகங்காரா தேன விவிதம் நானாவிதம் மூடா ஆத்மா அந்தக்கரணம் யஸ்ய சஹா அயம் காரியகரண தர்மா காரியகரண அபிமானி அவித்யா கர்மாணி ஆத்மனி மன்யமான தத்தது கர்மணாம் அகம் கர்த்தா இது மன்யதே. கர்த்தத்துவம் எப்படி ஒரு ஜீவனுக்கு வர்றது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றார். விமூடாத்மா குழம்பினவன் அர்த்தம், விமூடாத்மா புரியாதவன் என்ன பண்றான், அகம் கர்த்தா இது நான் தான் செய்கிறேன் எடுத்துக்கான். ஏன் அகங்கார விமூடாத்மா, நான்ற எண்ணம் எதுலாம் இருக்கு அவனுக்கு, நான் மனுஷன்ல இருந்து ஆரம்பிச்சு நான் ஒரு ஹிந்து, நான் ஒரு முஸ்லீம், நான் நல்லவன், நான் பிராமணன், நான் க்ஷத்ரியன், நான் ஒரு அப்பா, எல்லாம் இருக்கோ இல்லையோ, இது அத்தனையும் அகங்காரம். ஒரு ஒரு இடத்துலயும் சென்டர் ஆறுது நான்ற எண்ணம். ஏன் இந்த தேகத்தை ஆத்மான்னு எடுத்துக்கிறதுனால, தேகம் ஆத்மாதான் ஆனா ஆத்மா தேகம் இல்லை அப்படிங்கிற ஞானம் இல்லாததுனால தேகம்தான் நானே அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது என்ன ஆறுது, தேக சம்பந்தமான பலவிதமான ஆட்ரிபியூட்ஸும் அதோட லிங்கேஜஸும் நான் போயிடுறது. நான் தமிழன், தமிழ் இனம், இதெல்லாம் வந்துடுத்து போ, எல்லாமே ஒரு லெவல்ல அகங்காரம் தான். நான் ஐடென்டிபிகேஷன் ஒரு ஒரு செக்ஷன், நான் இன்னார் அப்படிங்கிற, நான் சென்னை வாசி இல்ல நான் அமெரிக்காக்காரன் ஏதோ வாட்டவர் ரைட், இதுவுமே ஒரு அகங்காரம். நான் செல்வந்தன் இல்ல நான் ஏழை, நான் கருப்பா இருக்கிறவன், நான் குண்டா இருக்கிறவன், வாட்எவர் ஆட்ரிபியூட்ஸ், இது எல்லாமே அகங்காரம் தான். எங்கேந்து வருது இது, இந்த காரியகரண சங்காதம், இந்த பாடிஸ் மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிற ஆட்ரிபியூட்ஸ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ற என் மேல நான் வந்து அத்தியாரோபணம் பண்றேன். இன்ஸ்ட்ருமெண்ட்ன்றது இஸ் அவைலபிள் ஃபார் மீ டு யூஸ், அதான உண்மை. ஆனா நானே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக முடியாது. இந்த கரணம் இருக்கே அது எனக்கிட்ட இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் த்ரூ விச் நான் உலகத்தை பாக்குறேன், உலகத்துல ஆபரேட் பண்றேன். ஆனா நம்ம என்ன எடுத்துக்கிறோம், அதுதான் நான். அப்போ அதனுடைய குணங்கள் எல்லாம் எனக்கு வந்துருது, நான்றதுல அத்தியாரோபணம். நான் யார், நீ யார் அப்படின்னு கேட்டா ஏதோ ஒண்ணு, இது இதுக்குள்ள ஏதோ ஒண்ணுத்துலதான் சொல்றோம், கான்டெக்ஸ்ட பொறுத்து சொல்றோம், அவ்வளவுதான். போர்ட் ஆஃப் என்ட்ரியில கேட்டான்னா நான் இந்தியன் சொல்றேன், யூ வேற வேற கண்ட்ரிக்கு போகும்பொழுது. டெல்லியில ஒருத்தன் கேட்டான்னா நான் வந்து இல்ல மெட்ராசின்னு சொல்றேன்,
இல்ல ஏதாவது சங்கர மடத்துல சாப்பாடு போடுற இடத்துல போய் கேட்டா நான் பிராமணன் சொல்றேன், இல்ல ஒரு ஆபீஸ் என்டர் பண்ற இடத்துல கேட்டா நான் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர்னு சொல்றேன். அப்ப இதெல்லாமே ஒரு ஐடென்டிட்டி ஐடென்டிட்டி ஐடென்டிட்டி, இது அத்தனை ஐடென்டிட்டியும் ஒரே ஆள்கிட்ட இருக்கு ரோல் பிளேனால. இதெல்லாமே அகங்காரம் தானே, அகம்ன்ற பாவம் ஏதோ ஒன்னுத்துக்குள்ள இருக்கு. அகங்காரம்னா நம்ம ஈகோ பிரைடு அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது இங்க. நான்கிறதை மத்த இடத்துல எடுத்துக்கிறது, ஏன்னா நம்ம தமிழ் அகங்காரம்ன்றத வந்து வேற மாதிரி யூஸ் பண்றோம். அகங்காரம்னா கர்வம், ப்ரௌடன் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல சொல்றோம். அது இல்ல, அது சொல்ல வரல. நான்கிறத வந்து பல இடத்துல நீ வைக்கிறாய் அப்படிங்கிறது தான் இங்க அகங்காரம். அகங்கார விமூடாத்மா சர்வப்பிரகா, அதனாலதான் சர்வப்பிரகாரைகி அகங்கார விமூடாத்மா காரியகரண சங்காத ஆத்ம பிரத்யா அகங்காரம். கிளியரா போட்டிருக்கார் பாஷ்யகர், காரியகரண சங்காதத்துல ஆத்ம பிரத்யம் இருக்கு, அதுதான் அகங்காரம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் இந்த பிசிக்கல் பாடியில நான்றது நிலைச்சிடுது. அப்ப அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்திலையும் தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். அது ரிலேட்டடா என்னென்னலாம் இருக்கோ அது, அதனாலதான் இது போகணுன்றதுக்காக தான் இந்த சில கான்டெம்ப்ளேஷன் மனோபுத்தி அகங்கார சித்தானி நாகம்னு எழுதினர். என்ன காரியகரண சங்காத் ஆத்ம பிரத்யேகா அகங்காரா தேன விவிதம் நானாவிதம் மூடகா, பலவிதமாக மூடன், அதான் நானாவிதம் பல. இதுதான் வெறும் இந்த பாடின்னு மட்டும் சொல்றது இல்லையே, அந்த பாடியிலேருந்து ஆரம்பிக்கிறது எத்தனை விதமாக நான் என்ன பாக்குறேன், அதனால நானாவிதம்னு போட்டார். நான் வெள்ளையானவன், கருப்பானவன், குண்டானவன், நான் இந்த பாஷை பேசுறவன், நான் தமிழன், நான் ஹிந்திக்காரன், நான் பெங்காலி, நான் தமிழ் இனத்தவன், ஏகப்பட்டது. எல்லா இடத்துலயும் நம்மளோட ஐடென்டிபிகேஷன். அப்ப அது ரிலேட்டடான அத்தனை பிராப்ளமும் நம்ம தலையில வந்து உட்கார்றது, நம்மளை வந்து அழிக்க பாக்குறான், நான் இந்த என்னோட இனத்தையே அழிக்க வரான், அப்படியெல்லாம் ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் வாழ்க்கையில இல்லாததெல்லாம் நான் சொன்ன, நம்ம சொன்னமே ஏற்கனவே, அந்த மாதிரி டில்யூஷன், பயங்கர சப்ஜெக்டிவிட்டி, அதுதான் முக்காவாசி பிரச்சனைகளுக்கே காரணம். சப்ஜெக்டிவிட்டி எல்லா விஷயத்திலும் சப்ஜெக்ட். நான் இந்தியன், ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல தோக்குறதே ஒருத்தனால பொறுத்துக்க முடியல. அந்த ஐடென்டிட்டியும் ஜியோகிராபிக் ஜியோகிராபிக்கல் ஐடென்டிட்டிங்கிறதும் அது என்ன ஐடென்டிட்டி, எல்லாம் நம்மளா கிரியேட் பண்ணிக்கிற ஐடென்டிட்டி தான். ஈவன் நேஷனாலிட்டியே என்ன, ஓகே ஒரு லெவல்ல இட் இஸ் ஓகே, பட் அதெல்லாம் கான்செப்ட்ஸ் தானே, மைண்ட்ல தான் இருக்கு. ஒரு வயல்ல இந்த பக்கம் இந்தியாங்கிறான், அந்த பக்கம் பாகிஸ்தான்றான், ஆனா நான் இந்தியன் என்ன வேற அதுல வந்து ஐடென்டிஃபை வேற பண்ணிக்கிறேன். இது எல்லாமே எத்தனை இடத்துல நம்மள வந்து இதுதான் இது நான் இது நான் சொல்லிக்கிறோம். அதனால விவிதம் நானாவிதம் மூடகான்னு சொல்ற artificial boundaries. ஆத்மா அந்தகரணா எஸ்ய சகாயம். அப்ப அவன் கர்த்தாகம் இது மன்யதே, எது காரியத்தை பண்ணுது, இந்த காரியமும் கரணமுமான இந்த சங்காத்தம் தான் பண்றது, அதை விட்னஸ் பண்ணிட்டு இருக்கிறது தான் ஆத்மஸ்வரூபம். ஆனா இவன் என்ன பண்றான், விமூடாத்மா கர்த்தாகம் இது நான் தான் செய்யறேன், ஏன்னா நான்றதே அங்க உடம்புக்கு வந்துடுதே, அப்ப உடம்பு செய்யறத நான் செய்யறேன்னு தானே எடுத்துனான். இப்ப எப்ப நான் இந்தியன் நான் சொல்றனோ, இல்ல நான் பிராமணன், நான் ப்ராஜெக்ட் மேனேஜர், நான் வந்து ஒரு டெவலப்பர், இல்ல நான் ஒரு டீச்சர், நான் ஒரு ஸ்டூடெண்ட், அந்த நான் நான்றது எங்க இருக்கோ, அப்போ அந்த ரோல் பண்றதெல்லாம் நான் செய்யறேன்னு தான் ஆயிடுறது. அப்ப நான் செய்யறதனுடைய பலன் எனக்கு கிடைக்கலங்கிற போது எனக்கு கஷ்டம் வர்றது, நான் பலத்துக்காக ஒரு தர்மத்தை மீறினேங்கிறது வந்து எனக்கு கில்ட் வந்துடுறது. இப்ப கர்த்தாகம் இது மன்யதே, நான் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு பாவத்தோட இருக்கான். பிரகிருதே கிரியமானானி குணைஹி, பிரகிருதி செய்யக்கூடியதான விஷயங்கள் நான் செய்யறேன்னு எடுத்துக்கிறான். யாரு, விமூடாத்மா அவித்வான் அஞ்ஞானி, தான் செய்யறோம் தான் செய்யறோம், பிரகிருதி தான்ப்பா செஞ்சுட்டு இருக்கு,
அது எப்படிப்பா பிரகிருதி செய்யறது அப்படின்றதுக்கு சொல்றேன் அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்துல சொல்ற குணா குணேஷு வர்த்தந்தே சொல்ற அதான் எஃப் குணஹா வித்வான் வித்வான் எப்படி பாக்குறான் தத்துவ வித்து மகாபாகோ குணகர்ம விபாகயோகோ குணா குணேஷு வர்த்தந்தே இதி மத்வா ந சஜ்ஜதே தத்துவம் இந்த துவம்னா அதனுடைய தன்மைன்னு அர்த்தம் நெஸ் இங்கிலீஷ்ல நெஸ்ன்றோம்ல டார்க்னஸ் ஃபேர்னஸ் ட்ரூத்ஃபுல்னஸ் அந்த அதுதான் வந்து இங்க தத்துவம் அதனுடைய தன்மை கோரத்துவம் கிருஷ்ணத்துவம் அது மாதிரி இப்ப தத்துவம் அப்படின்னு சொன்னேன்னா பொதுவாக அதனுடைய தன்மையை அறிந்தவன் எதனுடைய எதுவாக இருந்தாலும் அதனுடைய தன்மை என்ன அப்படின்னு ஒருத்தன் தெரிஞ்சிருந்தான்னா அவன் தத்துவ வித்து உலகத்துல இருக்க எல்லா விஷயமும் அதனுடைய சாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுனால தத்துவ வித்து அப்படின்னு நெஸ் ஆஃப் எவ்ரி திங் ஞானின்னு அர்த்தம் தத்துவ வித் மகா ஹே மகாபாகோ ஹே அர்ஜுனா குணகர்ம விபாகயோகோ தத்துவவித்து அப்படின்னு எடுத்துக்கலாம் குணா குணேஷு வர்த்தந்தே இதி மத்வா ந சஜ்ஜதே உன்னுடைய இந்திரியங்கள் உன்னுடைய காரியகரண சங்காத்தம் அதனுடைய ஆப்ஜெக்ட்ஸ் நோக்கி போயிட்டு தான் இருக்கும் அது அதனுடைய திங்ஸோட என்கேஜ் ஆயிட்டு இருக்கும் சப்தம் வந்ததுன்னா காது கேட்கும் ரூபம் கண்ணுக்கு தெரிஞ்சா கண்ணு பார்க்கும் விருத்தி வந்ததுன்னா மனசு அதை பத்தி யோசிக்கும் டிசிஷன் பண்ண வேண்டிய நிலைமை வந்ததுன்னா புத்தி அது பாட்டு டிசைட் பண்ணும் ஒரு சுகம் அனுபவம் இருக்குன்னா அந்த போகத்தை அந்த உன்னுடைய காரியகரண சங்காத்தம் அந்த சுக அனுபவம் ஏற்படும் ஆத்ம சுகம்தான் அந்த சுகமா இருக்குங்கிறதெல்லாம் இருக்கட்டும் இது எல்லாமே அதனுடைய காரியம் அதனுடைய ஆப்ஜெக்ட்ஸுக்கோட இந்த இந்திரியங்கள் தன்னுடைய இயக்கத்தை இயங்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா இது பிரகிருதியினுடைய குணங்கள் அப்போ அதனுடைய வேலையை வந்து நீ விட்னஸ் தான் பண்ணிட்டு இருக்கன்றத ஞானம் இருக்கிறதுனால குணா குணேஷு வர்த்தந்தே இதி மத்வா ந சஜ்ஜதே சக்திம் ந கரோதி அதுல ஆசக்தி வைக்கிறது இல்லப்பா யாரு ஞானியானவன் வித்வான்னா ஞானின்னு அர்த்தம் வித்துனாலே டு நோ குணகர்ம விபாகயோகோ தத்துவ வித்து குணா குணேஷு வர்த்தந்தே இதி மத்வா ந சஜ்ஜதே ந சக்திம் கரோதி மத்வானா புரிஞ்சுக்கிறான் அர்த்தம் இங்க இது ஞான விஷயம் டெலியூஷன் கிடையாது யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறோம் அதுதான உண்மையும் அது ஞானியினுடைய நிலை நீ வந்து ஞானம் அடைஞ்சன்ற பட்சத்துல நீ இந்த மாதிரி நிலையில நீ கர்மாவை பண்றீங்கதானே இருக்க போற அப்படின்னு அர்த்தம் இங்க அதனாலயாவது இப்ப நீ இப்ப நான் ஞானத்தை சொல்லிட்டேன் அதனால நீ வந்து யுத்தம் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லைன்னு சொல்ற ஞானம் வந்துட்டாலும் போர்மை இருந்தா வில்லெல்லாம் நீங்களே வச்சுக்கோ நான் கிளம்புறேன் அர்ஜுனன் கிளம்பி போயிட போறான்ட்டு சொல்ற அவனுக்கா சொல்ல உலகத்துக்கு சொல்றார் இங்க தத்துவித்து மகாபாகோ குணகர்ம விபாகயோகோ குணா குணேஷு வர்த்தந்தே இதி மத்வா ந சஜ்ஜதே ஒரு ஞானியினுடைய இயக்கம் இந்த மாதிரிதான் இருக்கு அதை அனுசரிச்சு நீயும் செய் அப்படின்னு உபதேசம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரிஹி ஓம்